தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன். குவைத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது குவைத் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். அப்படியே பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத்தின் ஜெகரா பகுதி அருகே உள்ள அல்கசார் பகுதியில் உணவகத்தின் ஆர்டரை வழங்கும்போது இரண்டு வாலிபர்கள் ஆசிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரின் காரை திருடி சென்றனர். குவைத் உட்பட அதிக ஆபத்து என வகைப்படுத்தப்பட்டுள்ள பல நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடாது என்று அமெரிக்க குடிமக்களுக்கு நோய் கட்டுப்பாடு மையங்கள் எச்சரிக்கை விடுத்தன. இந்த நாடுகளுக்கு பயணம் செய்வது அவசியமானால் பயணிக்க விரும்பும் பயணிகள் குடிமக்கள் இரண்டு டோஸ் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று மையங்கள் சுட்டிக்காட்டின. இந்த பட்டியலில் பஹ்ரைன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, ஓமான், துனிசியா, சவுதி அரேபியா மற்றும் சோமாலியா உள்ளிட்ட பல நாடுகள் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் சிக்கித் தவிக்கும் இந்திய குடிமக்களின் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய தூதரகத்தின் சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தாங்கள் பதிவுகளை புதுப்பித்து அந்த இந்திய வெளிநாட்டவர்களின் கேள்விகளை தெளிவுபடுத்தும் சுற்றுகையை வெளியிட்டுள்ளது. சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை திருப்பி அனுப்புவது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் குவைத் மாநில சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அனைத்து இந்திய நாட்டவர்களுக்கும் தூதரகம் தெரிவிக்கிறது. இந்த அனைத்து பிரச்சனைகளையும் தூதரகம் பின்தொடர்கிறது மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தெரிவிக்கப்பட்டது. இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டவர்கள் பதிவேற்றிய அனைத்து தடுப்பூசி விவரங்கள் மற்றும் சான்றிதழ்களின் சரிபார்ப்பு செயல்முறை தற்போது நடந்து வருகிறது. பதிவுகள் நிராகரிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் நிராகரிக்கப்பட்ட காரணங்களுடன் குவைத் மாநிலத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இருந்து மின்னஞ்சல் மூலமாக முறையான தகவல்களை தொடர்புகளை பெறுவார்கள். விண்ணப்பங்களின் பிழைகள் இருப்பதாக கண்டறியப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அந்த விண்ணப்பங்களின் உள்ள தவறுகளை விளக்கி மின்னஞ்சல் மூலமாக முறையான தகவல் தொடர்புகளை பெறுவார்கள். குவைத்தின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து எந்த தகவலையும் பெறாத அனைத்து விண்ணப்பதாரர்களும் அந்த விண்ணப்பங்களில் நிராகரிப்பு அல்லது பிழைகள் குறித்து தெரிவித்து செயலாக்க முடிவடையும் வரை தொடர்ந்து காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.